150 வருஷங்களுக்கும் மேலே போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் அப்படின்ற யூனிவர்சிட்டியில் மருத்துவ ஆராய்ச்சி பிரிவில் ஒரு தலையை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அந்த தலைக்கு சொந்தக்காரன் வந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுது. 150 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த சீரியல் கில்லரோட தலையை வச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் அப்படின்ற யூனிவர்சிட்டியில் மருத்துவ ஆராய்ச்சி பிரிவில் ஒரு தலையை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 150 வருஷத்துக்கும் மேலே அந்த தலையை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இந்த தலைக்கு சொந்தக்காரன் வந்து சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீரியல் கில்லருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட தலையை மட்டும் எடுத்து தனியாக வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி என்ன ரிசர்ச் பண்ணாங்க, இந்த சீரியல் கில்லர் பேர் டியாகோ. இவன் வந்து ரொம்பவே வந்து வறுமையில் இருந்திருக்கான், எந்த வேலையும் வந்து கிடைக்கல. அப்போ என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, பணக்காரங்க வீடுலாம் வந்துருக்கும் இல்லையா, அந்த வீட்டிலலாம் வந்து போயிட்டு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அந்த வீட்டில் வந்து போயிட்டு வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்யும் போது தான் இவனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்து உருவாகுது. இப்போ இவன் இருக்க அந்த நகரத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு பெரிய பிரிட்ஜை கடந்து தான் இந்த நகரத்துக்கு வந்து வந்தாகணும். இந்த பிரிட்ஜை கடந்து தான் வந்து நிறைய விவசாயிங்க வந்து அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து வருவாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, பணம் பொருள் எல்லாம் வந்து இவன் எடுத்துக்கிட்டு அந்த விவசாயிகளை வந்து அந்த பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டுருவானா. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கொண்டுட்டே வந்திருக்கான். இப்படி 3 வருஷத்துல எத்தனை பேரை கொண்டுருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 பேரை வந்து கொண்டுட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிங்க வந்து அவங்களேதான் வந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து போலீஸும் வந்து நினைக்கிறாங்க. இறந்தவங்களோட ரிலேஷனுமே வந்து அப்படிதான் வந்து நினைக்கிறாங்க, இவங்களாம் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து அந்த இடத்துல மரணம் நடக்கிறதுனால அந்த பாலத்தை யூஸ் பண்றதே வந்து தவிர்க்கிறாங்க. அதனால அந்த பாலம் தற்காலிகமாக வந்து மூடப்படுது. இப்போ அந்த பாலத்துக்கிட்டே யாருமே வந்து வர்றது இல்லை இல்லையா. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட வருமானத்துக்கு வேற ஒரு வழியை வந்து தேடுறான். அதுவுமே வந்து கொடூரமான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, இந்த பணக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க வேலையாட்களை வந்து கொண்டுட்டு அங்கே இருக்க பணத்தெலாம் வந்து இவன் திருடி இருக்கான். இதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஒரு டாக்டரோட வீட்டில் கொள்ளையடிக்கும் போது இவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் பண்ண தப்புக்கு இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது இவனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 50. அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சைக்கோஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மண்டை ஓடுலாம் வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்பியிருக்காங்க. இது வந்து சில ரிசர்ச்சர்ஸ்க்குலாம் வந்து தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனோட தலையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. இவனோட மண்டையோடும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான மனுஷங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட தலையை வச்சியோ இல்லை இவனோட மூளையை வச்சியோ எந்த ஒரு ஆராய்ச்சியுமே வந்து பண்ண முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளோவா டெக்னாலஜி வந்து இல்லை இல்லையா. ஆனால் இன்றைக்குமே அந்த தலை அந்த ஆராய்ச்சி கூடத்தில் வந்து வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.